ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க வாஞ்சவுள்ளவர்களாக இருக்கிறோம். லூக்கா 15:10 வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு தன் பரிசுத்த வாயால் சொன்ன மகா மகிமையான ஒரு சத்தியம் இது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். தேவன் மனித குலத்தை இன்றைக்கும் குணமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு உண்டாக்கிய இலை, தலை, கீரை, காய், கனிகள் உலகம் முழுவதும் மனிதனை சுகமாக்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஏராளமான கூட்டங்களிலே ஜனங்கள் சுகம் பெறுகிறார்கள். ஏராளமான ஆராதனைகளிலே தேவனுடைய தழும்புகள் ஜனங்களை சுகமாக்குகிறது. ஆனால் பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பி அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதுதான். சபைகளில் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் என்று பல விதங்களிலே ஜனங்களுக்கு அநேக போதனைகள் கொடுக்கப்படுகிறது. நல்லதுதான். ஆனால் பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை மனம் திருப்பவே தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அற்புதம் இது தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புவதுதான். தேவ தூதர்களெல்லாம் எழுந்து பரலோகத்தில் சந்தோஷப்பட்டு அங்கும் இங்கும் அவர்கள் சந்தோஷத்தோடு அக்களித்து ஓடுவது எதில் தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புவதனால தான். தேவனுடைய சமூகமே பரலோகத்தில் மகிழ்ச்சியின் சமூகமாய் மாறுவது எதனால் தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புவதனால தான். எத்தனை அருமையான சத்தியம் என்று கவனித்து பார்த்தீர்களா? ஆகவே அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் நம் ஆண்டவராக இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறது, பிதாவை சந்தோஷப்படுத்துகிறது, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறது. ஜெபிப்போம்மா. அன்பின் நேசரே, ஒரு பாவி மனம் திரும்புவதே உம்மை சந்தோஷப்படுத்தும் காரியமாகும் என்றால் பாவிகளின் மீட்புக்காகவே உம்மை ஜீவ பலியாய் நீ சிலுவைகளை கொடுத்தீர். உமக்கு கோடி சாத்திரம். நாங்கள் மனம் திரும்புவதோடு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், ஜாதி ஜனங்கள், ஆண்டவரே எங்கள் வம்சங்கள், நாங்கள் பார்க்கும் சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும் ஜனங்களாக நாங்கள் மாற அருள் புரியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.